நான் தான் உங்கள் திவ்யா சுரேஷ். இன்னைக்கு பேச போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆரோக்கியமே நம்ம கையில தாங்க இருக்கு. என்னடா ஆரோக்கியம் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லாம நம்ம கையில இருக்குன்னு சொல்றேனே பாக்குறீங்களா? ஆமாங்க, இன்னையோட தலைப்பு அதுதான், ஃபிங்கர் வாக்கிங் டெக்னிக். அக்யூப்ரெஷர்ல ரொம்ப எளிமையான முறை இது. இது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாரு வேணாலும் செய்யலாம். இதனால பலன்கள் அற்புதம் ஏராளம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல உங்க கைகள் இப்படி எடுத்துக்கோங்க. நம்ம விரல்களை மேலேந்து கீழே கீழேந்து மேல பொறுமையா இந்த மாதிரி அமுத்திட்டு வர போறோம். இந்த சுண்டு விரல்லேருந்து முதல்ல ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி நல்ல ஒரு பிளஷரபிள் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகமான வலியா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அமுத்திட்டு நல்ல மூச்சை விடுங்க. அப்புறம் கையை எடுத்துட்டு மூச்சை வெளியே விடுங்க. இந்த மாதிரி நல்லா அமுத்திட்டு மூச்சை உள்ள எடுத்துக்கிறீங்க. பொறுமையா இந்த மாதிரி மூச்சை வெளியே விடுறீங்க. திருப்பி இதே மாதிரி நல்லா நிதானமாக அமுத்துறீங்க. நிதானமாக மூச்சை வெளியே விடுறீங்க. ஸோ இந்த மாதிரி மேலேந்து கீழே எல்லா விரலையும் இந்த மாதிரி பொறுமையாக அமுத்திட்டே வரணும். நம்ம முழு கவனத்தையும் இதில் செலுத்தணும். அப்படி செலுத்தும் போது இந்த ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட்ஸ், இதோட கனெக்ட் ஆகிருக்கிற உள் உறுப்புகள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். நோய் எதிர்ப்பு சக்தி கூடும், உடலில் வலிவு பெறும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேலேந்து கீழே, அதே மாதிரி இந்த மணிக்கட்டு வரைக்கும் கூட அமுத்துங்க. ஏன்னா இந்த மணிக்கட்டில் தான் நம்ம செக்ஸ் கிளான்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்தையும் விடாமல் நல்லா பொறுமையாக கவனத்தை செலுத்தி இப்போ பாருங்கள், பெருவிரல் அமுத்துறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி அமுத்தும் போது மூச்சை உள்ளே எழுங்க, விடும்போது மூச்சை வெளியே விடுங்க. இது ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதனால் என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். இந்த மாதிரி தினமும் செய்யணுங்க. இந்த மாதிரி அமுத்துறதுனால என்ன ஆகுதுன்னு பார்க்குறீங்கன்னா, சின்னதாக இருக்கிற சளி ஜுரம், நீங்காத தலைவலியிலேருந்து ஆரம்பித்து பெருசாக இருக்கிற நீரிழிவு நோய், இருதய நோய், ஆர்த்ரைட்டிஸ் நோய் கூட குணமாக வாய்ப்பு இருக்குங்க. இந்த கை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமுமே நம்ம ஒவ்வொரு உள் உறுப்பு கூட கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது ஒவ்வொரு ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட்டுமே நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ். நம்ம உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து இருதயத்தோட உள்ள கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா நுரையீரலோட கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ எந்தெந்த உறுப்பு எந்தெந்த பகுதியோட கனெக்ட் ஆகிருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த மொதல் ரெண்டு விரல்கள், அதாவது நம்ம இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் பெருவிரல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம கண்களுக்கு, இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கண்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி அடுத்த ரெண்டு விரல்கள் வந்து நம்ம காது இயர்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கு. அப்புறம் நான் இங்கே சொன்ன மாதிரி இங்கே வந்து ஹார்ட் இருதய பகுதி, இங்கே நம்ம லங்ஸ் நுரையீரல் பகுதி, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தோள்பட்டை ஷோல்டர் அது கனெக்ட் ஆகிருக்கு, இங்கே நடுவில் வந்து வயிறு பகுதி வருங்க, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ளீன், கல்லீரல், மண்ணீரல், கணையம் அதெல்லாமே இந்த இடத்துல வரும், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிறுகுடல் பெருக்குடல் எல்லாமே இங்கே வந்து இந்த இடத்துல இருக்குது, இங்கே நம்ம சிறுநீரகம் இந்த இடத்துல வருது, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம முதுகு தண்டு வருதுங்க, ஸ்பைன் அப்படின்னு சொல்லக்கூடிய முதுகு தண்டு இங்கே வருது, இங்கே நம்ம தைராய்டு, நம்ம ஹார்மோன் தைராய்டு ஹார்மோன் இருக்குங்களா, அது இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி எல்லா விரலோட முனையிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம மூளைக்கு கனெக்ட் ஆகிருக்குங்க. எல்லா விரலையுமே நம்ம மூளையோட தொடர்போடு இருக்குது. அதே மாதிரி இந்த லைட்டாக நீட்டிகிட்டு இருக்கிற இந்த வில்லா ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க, இந்த நீட்டிகிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த சைனஸ் அந்த மூக்கு இருக்கு இல்லைங்களா, மூக்கு பகுதியோட தொடர்புடையது. அதே மாதிரி இந்த மணிக்கட்டு பகுதி இருக்கு பார்த்தீங்களா ரெண்டு விரல்லையுமே, இது வந்து நம்ம யூட்ரஸ் நம்ம செக்ஸ் கிளான்ஸோட தொடர்புடையது. யூட்ரஸும் சரி டெஸ்டிஸ் அந்த இதோட தொடர்புடையது. இப்போ இந்த எளிமையான பயிற்சி எப்படி செய்யலாங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோடய கிளைண்ட் சில பேர் சந்தேகம் கேட்டிருக்காங்க என்கிட்ட, அதாவது என்னென்னா ஒரு பர்டிகுலர் இடத்த அமுத்தும் போது மட்டும் எனக்கு வலி இருக்கே, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கும் இந்த சந்தேகம் ஏற்படலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உதாரணத்துக்கு இந்த இடத்துல நுரையீரல் பகுதி இருக்குது, இப்போ இந்த இடத்த அமுத்தும் போது வலி இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த இடத்த எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 முறை இந்த மாதிரி அமுத்திட்டு பொறுமையாக அமுத்திட்டு நிதானமாக மூச்சை விடுங்க. இந்த மாதிரி பொறுமையாக அமுத்திட்டு நிதானமாக மூச்சை விடுங்க. இன்கேஸ் அந்த இடத்துல குறைபாடோ இல்லை கோளாறோ ஏதாவது இருந்ததுன்னா அது நாளடைவில் சீக்கிரமாக சரியாயிடும். அதனால் ஒரு நாளைக்கு 5-5 நிமிஷம் நம்ம உடம்புக்கு இந்த மாதிரி தினமும் செலவிடும் போது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி கூடுது, நம்ம உடம்பு வலு பெறுதுங்க.
இந்த ஃபிங்கர் வாக்கிங் டெக்னிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எளிமையான அக்குப்ரெஷர் முறையை நீங்கள் தொடர்ந்து மறக்காம தினமும் செய்வீங்கன்னு நான் நம்புறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.